ராமனை போல் இருக்க முயற்சி செய்வோம். ஏனென்றால் ராமன் நல்ல மாணவன், கீழ்ப்படிதலான மாணவன். குருநாதர் எதை சொன்னாலும் கேட்பான், டீச்சர் எது சொன்னாலும் கேட்பாங்க. இன்னைக்கு டீச்சர் எதுவும் சொல்ல முடியல. ஒரு காலத்தில் நான் பிரார்த்தனை பண்ணுவேங்க, டீச்சர் காலேஜ் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு. ஒரு நாள் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்? ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்? ஒரு மாதம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்? வேலையை விட்டே போகணுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்னு கடவுள்கிட்ட பேசியிருக்கேன் நான். ஆமாங்க. ஆனால் நிலம் அப்படியே மாறுது பாருங்கள். இன்றைக்கி நான் பிரார்த்தனை பண்ணுறேன், இவன் என் கிளாஸ்க்கு வந்துடப்படாது. பயமாக இருக்குங்க, ஆசிரியராக இருக்கிறதுக்கு பயமாக இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? இப்போ கூட சன் டிவியில் கூட பேசினேன். என்ன காரணம்னா, குச்சியை பிடுங்கிட்டாங்க மேடம் டீச்சர் கையிலேருந்து. ஏதோ நாலஞ்சு பேர் செய்கிற தப்புக்காக மொத்தமாக பிடுங்கி விட்டாங்க. யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா உங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. உங்ககிட்ட பிடுங்கிட்டாங்களா? எங்கள் கிட்ட ஒழுங்காக கொடுத்தா இவங்ககிட்டலாம் போகாதுன்றது இந்த மன்றத்துக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். எங்ககிட்ட கொடுத்து வைங்க சில விஷயங்களை. இதில் தூக்குறாருங்க குச்சியை பல இடங்களில். பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது, பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். யோசித்து பார்க்கிறேன், எத்தனையோ அறங்கள், எத்தனையோ வாழ்க்கையின் ரகசியங்கள், வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்வது என்பதனை நம்முடைய முன்னோர்கள் போட்டு கொடுத்த கோலம் போல நமக்கு முன்னால் கிடக்கக்கூடிய இந்த பெரும் காப்பியம்.